अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा परशुरामावतार अत्रे पुत्रतया पुरा त्वमनसु यायां हि दत्ताभिधो जादशिष्य निबंधतं प्रितमना स्वस्तश्चरं कांतया दृष्टो भक्ततमेन हेहयमही पालेन तस्मै वरान् अष्टैश्वर्यमुखान् प्रदाय ददिथ स्वेनैव चान्ते वधम् उन्नाल अत्रि महर्षियुडैय पुत्रनान भगवान् அனசூயை அப்படிங்கிற மனைவியில் தத்தன் என்கின்ற பேரில் பகவான் அவதாரம் பண்ணினார். மேலும் சமாதிக்கு விக்னம் வருத்தக்கூடின அவருடைய சிஷ்யன்மாருடைய நிர்பந்த ஸ்வபாவத்தினால வெறுப்பு ஏற்பட்டு அவளை வேண்டா என்று வைத்து தன்னுடைய மனைவி கூட ஆத்மாராமனா ஸ்வஸ்தச்சரன் காந்தயா ஆத்மராமனா இருந்தார். அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு திருஷ்டுவா ஆர பார்த்தாராம் ஹேகயாதிபனான கார்த்தவீரியார்ஜுனன் என்கின்ற ஒருத்தரை பார்த்தார். அவர் யார் அப்படின்னு கேட்டால் பகவத் பக்தனாகும் கார்த்தவீரியார்ஜுனன் யாதிருஷ்டகமாக பார்க்குறா. அவருடைய சேவனங்கள் எல்லாம் அசந்திருப்தனான இவர் அஷ்டைஸ்வர்யங்களையும் மேலும் அந்திம காலத்தில் பகவானுடைய கையாலேயே பிராணம் போகும் என்கின்ற பாக்கியத்தையும் வரமா கொடுத்தார். சத்யம் கர்த்துமதார்ஜுனஸ்ய ஜவரம் தச்சக்தி மாத்ரானதம் பிரம்மத்வேஷி ததாகிலம் நிருபகுலம் ஹந்தும் ச பூமேர்பரம் சஞ்சாதோ ஜமதக்னிதோ பிருகுகுலே त्वं रेणुकायां हरे रामो नाम तदात्मजेश्ववरजः पित्रोरधासम्मदम् தத்தாத்ரேய மகர்ஷியா இருக்கக்கூடிய பகவான் கார்த்தவீரியார்ஜுனுக்கு வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வரத்தை சத்தியமாக்கிறதுக்கு வேண்டி அர்ஜுனனுடைய சக்தியோட பிரம்மத்வேஷிகளான சகல க்ஷத்ரியரையும் க்ஷத்ரியர்களையும் ஒழித்து கட்டுறதுக்கு வேண்டி மேலும் பூபாரத்தை கம்மி பண்ணுறதுக்கு பூமிக்கு பாரம் ஜாஸ்தியாகிடுது அந்த பாரத்தை கம்மி பண்ணுறதுக்கு பகவான் சஞ்சாதோ ஜமதக்னிதோ பிருகுகுலே த்வம் ரேணுகாயாம் ஹரே பிருகு வம்சத்தில் ஜமதக்னி மகர்ஷிக்கும் ரேணுகைக்கும் இளைய புத்திரனா ராமனா அவதாரம் பண்ணி பிரசித்தி அடைந்தார். ராமோ நாம ததாத்மஜேஸ்வரஜ அப்பா அம்மா மாதா பித்ரோரதா சம்மதம் பிதாக்களுக்கு மாதா பித்தர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அந்த ராமர் வளர்ந்தார். அப்படி பரசுராம அவதாரம் இங்க லப்தாம் நாயகணச்சதுர்தசவயா கந்தர்வராஜே மனாம் ஆசக்தாம் கில மாதரம் பிரதிபிதுஹு க்ரோதாகுலஸ்யாஜ்ஞயா தாதாத்ஞாதிக சோதரை சமமிமாம் சித்வாத சாந்தாத் பிதுஹு தேஷாம் ஜீவனயோகமா பிதவரம் மாதா ச தேத்வா தேதாத்வரான் 16 வயசு ஆனதும் அதுக்குள்ளேயே இவர் வந்து வேத சமூகங்கள் எல்லாம் படித்த சித்திரரதன் என்கின்ற ஒரு கந்தர்வ ராஜர் கந்தர்வ ராஜா அந்த ராஜா ராஜா மேல அவ்வளோவா தாற்பயம் இல்லை. அப்படி அந்த நதியில ஜலம் கொண்டு வரத்துக்கு வேண்டி அம்மையை அனுப்பினான். அந்த அம்மையோ ஆசக்தாம் கில மாதரம் பிரதிபிதுஹு அப்பாவாக்கும் அனுப்பினான் அம்மையை. ஆனால் அம்மை கொஞ்சம் தாமதம் ஆயிடுத்து திருப்பி வரத்துக்கு ஜலம் கொண்டு வரத்துக்கு. அப்போது
அம்மையை நீ நிகிரகம் பண்ணு அப்படின்னு அப்பாவுடைய ஆஜ்ஞையைப்படி பகவான் அம்மையை வந்து அம்மையையும் அந்த ஜேஷ்டர்களையும் கழுத்தறுத்து நிகிரகம் பண்ணினார். இப்படி தன்னுடைய பிள்ளை தன் வாக்கு கேட்டதே அப்படின்னு அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அப்பா சொல்றா, உனக்கு என்ன வரம் வேணும் கேட்டுக்கோ அப்படின்னு. அப்போ இவர் கேட்கிறார், என்னுடைய அம்மையையும் அண்ணாமாரையும் பிராணனை கொடுத்து ரட்சிக்கணும் என்று வரமா வாங்கினார். அப்போ அப்படி ரேணுகாதேவி பூர்வஸ்திதி அடைந்தார். இப்படியெல்லாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணினார் அவர். அப்போ பித்ரு வாக்கிய பரிபாலனம் நடத்தினார். இந்த கட்டத்தில் பித்ரா மாத்ரு முதே ஸ்தவாஹ்ருதவிய தேனோர் நிஜாதாஶ்ரமாத் ப்ரஸ்தாயாத பிருகோர் கிராஹி மகிரா வாராத்ய கௌரிபதிம் லத்வா தத்பரஷம் ததுக்ததனுஜச்சேதீ மஹாஸ்த்ராதிகம் ப்ராப்தோ மித்ரமதாகிருதவ்ரணமுனிம் ப்ராப்யாகமஸ்வாஶ்ரமம். ரேணுகாக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு வேண்டி ஜமதக்னி மகர்ஷி தேவ பசுவான காமதேனுவை தியானம் பண்ணி தன்னுடைய ஆசிரமத்துக்கு வருத்தினார். மேலும் ராமரூபியா இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய பிதாமகனான பிருகு மகர்ஷியுடைய உபதேசம் படி ஹிமவத் பிராந்தங்கள்ல போய் இருந்து தபஸ் பண்ண தொடங்கினார். யாரை குறித்து அப்படின்னா சிவனை குறித்து. அப்படி சிவன் பகவான்கிட்டேந்து பரஷு அப்படின்னா மழு, ஒரு மழுவையும் பிரம்மாஸ்திரங்களையும் வரமா வாங்கின்றார். திருப்பி வர வழியில ஒரு சிம்ஹம் ஒரு மகர்ஷியை ஆக்கிரமிக்க போற சமயத்தை அதை பார்த்ததும் ஆக்கிரமிக்க போற ஒரு மகர்ஷியை பின்தொடர்ந்து ஒரு சிம்ஹம் போறது. அப்படி அந்த மகர்ஷியை காப்பாற்றணும் என்று அந்த சிம்ஹத்தை முடித்தார். அப்படி அவரை காப்பாத்தினால அந்த மகர்ஷியுடைய ஆசிரமத்திலேயே இவரும் போனார். பிராப்யாகமஸ்வாஶ்ரமம், எந்த உடம்புல எந்த விரணமும் இல்லாம பத்ரமா அந்த ஆசிரமத்துல போய் போய் சேர்ந்தார் என்று இதுல சொல்ற. இதுல என்னெல்லாம் அப்படின்னா தியானம் பண்ணி தனக்கு மழு பரஷு என்கின்ற ஒரு ஆயுதமும் பிரம்மாஸ்திரமும் வரமா வாங்கின்றார். மேலும் திருப்பி போற வழியில ஒரு மகர்ஷியை சிம்ஹம் வந்து துரத்தீண்டு போறதை பார்த்து அந்த சிம்ஹத்தை முடித்து அவரை காப்பாத்தினார். ஆசிரமத்திலையும் வந்தார். ஆகேடோபகதோர்ஜுனசுரகவி சம்பிராப்த சம்பத்கணைஹி த்வத்பித்ரா பரிபூஜித புரகதோ துர்மன் திரிவாச்சா புனஹ காம் கிரேதும் சச்சிவம் யயுங்த குதியா தேனாபிருந்தன் முனி பிராண க்ஷேப சரோஷ கோஹத சமூ சக்ரேண வத்சாகிருத. பகவானுடைய ஆசிரமத்துக்கு சமீபத்துல ஒரு வனத்துல கார்த்தவீரியார்ஜுனன் அவரை வந்து நாயாட்டுக்காக வந்துருந்தார். அப்படி ஜமதக்னியோடைய ஆசிரமத்துல வந்த அந்த ராஜாவை மகர்ஷி காமதேனுடைய மகாத்மத்தை சொல்லி அந்த மகாத்மத்தால ஸ்வர்கதுல்யமாக்கன அந்த ஆசிரமத்துல ஸ்வர்கீயமான விபவங்கள் எல்லாம் பரிச்சாரம் பண்ற அந்த ராஜாக்கு கார்த்தவீரியார்ஜுனன் அப்படிங்கிறவருக்கு. ஏன்னா காமதேனுட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது நடக்கும். அப்போ ஸ்வர்கதுல்யமா அந்த ஆசிரமத்தை மாத்தி ஸ்வர்கமா ஸ்வர்கீயமா இருக்கக்கூடிய விபவங்களையும் சகல பிருத்திய வர்க்கத்தோடையும் அவரை உபச்சாரம் பண்ணினார். திருப்பி ராஜதானிக்கு திருப்பி மடங்கக்கூடிய அந்த ராஜாட்ட சொல்றார், திவ்ய வஸ்துக்கள் எல்லாம் காங்கிரேதும் சச்சிவம் யயும் த குதியா தேனாபிருந்தன் முனி பிராணக்ஷேப. திவ்ய வஸ்துக்கள் எல்லாம் ராஜாக்குள்ளதாக்கும். அதனால இந்த மகாத்மியம் வேறு அந்த காமதேனுவை
நீங்களே கொண்டு போங்கோ அப்படின்னு இவர் சொல்கிறார். இப்படி ஆறு சொல்கிறா அப்படின்னா துஷ்ட மந்திரிமார் சொன்னாராம். துர்மந்திரி வாச்சா புனக, துர்மந்திரிமார் இப்படி உபதேசம் பண்ணா, சரியா பார்த்தா நீங்களாக்கம் ராஜா, திவ்ய வஸ்துக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்கணும், இவர்கிட்ட போய் இருக்கே, அப்படி இந்த மகாத்மம் ஏறின இந்த காமதெய்வம் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த மந்திரிமாரெல்லாம் உபதேசிக்க, அந்த ராஜாவோ ஒரு மந்திரியையே அனுப்பி அந்த காமதேனுவை ஆசிரமத்திலேருந்து கொண்டு வாங்கோ என்று கட்டளை போட்டார். பரசுராமருடைய பிதாவாக இருக்கக்கூடிய அவர் அந்த ராஜகிங்கரரை உத்தியமத்திலிருந்து அந்த காமதேனுவை எடுத்துட்டு போகிறதுக்கு வேண்டி வந்த அந்த ராஜகிங்கரரை தடைஞ்சார். அப்படி தடைஞ்சப்போ அவர் என்ன பண்ணார், அந்த மகர்ஷியை முடித்தார். மகர்ஷி பிராணன் போயிடுது. மகர்ஷிக்கு அப்படி அந்த திவ்ய கோ என்ன சொல்றா, பிராணக்ஷேப சரோஷ கோஹதஜமூ சக்கரேண வத்சோஹ்ருத, அந்த திவ்ய கோலேந்து அந்த பசுவிலேந்து அந்தர்பாகத்திலேந்து வந்த படையாளிகள்னால ராஜாவுடைய சேனையே இல்லாம பண்ணித்து, அந்த மந்திரியாகட்டும் காமதேனுடைய குட்டி காமதேனுடைய பசு குட்டியை எடுத்துட்டு போயிட்டான். காமதேனுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாராம் அந்த மந்திரி. சுக்ரோ ஜீவித தாத வாக்கிய சலித குரோதோத சக்கியா சமம் பிப்ரத்யாத மகோதரோ பனிஹிதம் சாபம் குடாரம் ஷரான் ஆரூட சஹவாஹ யந்திரகரதம் மாஹிஷ்மதி மாவிஷன் வாக்பிர்வத்சமதாசு சிக்ஷிதி பதௌ சம்ப்ராஸ்துதா சங்கரம். சுக்ரோ ஜீவித, சுக்ராச்சாரியனால ஜீவன் கொடுக்கப்பட்ட ஜமதக்னி மகர்ஷி எழுந்து கார்த்தவீரியார்ஜுனனுடைய அதிக்கிரமங்களை எல்லாம் பற்றி பூரா தன்னுடைய பிள்ளையான பரசுராமர்கிட்ட சொல்கிறார். இப்படியெல்லாம் பண்ணினார், காமதேனுவை தூக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணினார், இப்படியெல்லாம் சொன்னார். அப்போது இதெல்லாம் கேட்டதும் கோபம் வந்துடுத்து ஜுவலிக்கக்கூடிய குரோதோத சக்கியாசமம், பரசுராமர் கோபத்தோட தன்னுடைய சக்கியா அப்படின்னா அகிருதவிரணன் அப்படிங்கிற தன்னுடைய நண்பனையும் கூட்டிண்டு தியான மாத்திரத்தாலேயே சிவகிங்கரர்களை வருத்தி மகோதரன் அப்படிங்கிறவர் தந்த வில்லும் அம்பும் பரசுவும் கையில ஏந்தி அஸ்வங்களும் பல பல அஸ்வங்கள் சாரதிகள் ரதத்தில் ஏறி கிளம்பினாராம் பரசுராமர். அந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும் என்று கார்த்தவீரியார்ஜுனனுடைய ராஜதானியில் போனார். மாஹிஷ்மதி என்கின்ற இடத்துல போய் தன்னுடைய காமதேனு பசுக்குட்டியை திருப்பித்தாங்கோ அப்படின்னு கேட்டார், விண்ணப்பித்தார். ஆனால் நல்ல வார்த்தைகளால் கேட்டுட்டும் அந்த கார்த்தவீரியார்ஜுனன் சரியா மறுபடி கொடுக்கலை, பதில் கொடுக்கலையாம், தர முடியாது என்று சொன்னார். அப்போ பரசுராமர் யுத்தம் ஆரம்பித்தார். புத்ராணாம் அயுதேன சப்ததசபிஷ்சாக்ஷௌஹிணீபிர் மகாசேனானீபிரநேகமித்ரநிவஹை வியாஜ்ரம்பிதா யோதனஹ சத்யஸ்த்வத்ககுடாரபாணவிதளன் நிஷேஷசைன்யோத்கரோ பீதி பிரத்ருதநஷ்டசிஷ்டதனயஹ ேய. அதுக்கப்புறம் ஹேகயாதிபரான அந்த அர்ஜுனன் 10,000 புத்திரனார்கள் கூட 17,000 அக்ஷௌகிணி படைகள் கூட நிறைய மந்திரிமார்கள் எல்லாருமா கூட்டிண்டு யுத்தம் ஆரம்பித்தார் அந்த அர்ஜுனன். ஆனால் தன்னுடைய பரசுராமர் அல்லவோ சாட்சாத் பகவான் அல்லவோ அவதாரம் பண்ணியிருக்க, அவர் தன்னுடைய பாணங்களானால சகல சைன்யத்தையும்
ஒடித்தார். சத்யஸ்வத்க குடார பாண விதலன் நிசேஷ சைன்யோத்கரோ. சைன்யத்தை எல்லாத்தையும் பொடி பொடி ஆக்கினார். இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு பீதி பிரத்ருத பயந்து போயிட்டார் இந்த கார்த்த வீரியன். ராஜபுத்திரர்களெல்லாம் புத்திரர்கள்லாம் பயந்து ஓடி போயிட்டார். அவசானம் துவாமாபதத்தேஹய, அந்த கார்த்த வீரியார்ஜுனன் மட்டும் ஏகனா அந்த யுத்தம் தொடர்ந்தார். யுத்தம் பண்ணிட்டு இருந்தார், யாருமே இல்லை. லீலாவாரித நர்மதா ஜலவல லங்கேஷ கர்வாபஹ ஸ்ரீமத் பாஹு சஹஸ்ரமுக்த பஹு சஸ்திராஸ்திரம் நிருந்தன்னமும் சக்ரே த்வய்யத வைஷ்ணவேபி விபலே புத்வா ஹரிம் த்வாம் முதா த்யாயந்தம் சித சர்வ தோஷமவதீஹி சோகாத் பரம் தே பதம். பரசுராம ரூபியா இருக்கக்கூடிய பகவானுடைய ரூபம் அந்த பகவான்கிட்ட கார்த்தவீரியார்ஜுனன் யுத்தம் பண்ணுறார். முன்னால் முன்கதையை சொல்கிறாங்க, இங்கே ஜலக்கிரீடை வேளையில் நர்மதா நதியில் ஜலத்தில் முங்கி போன அந்த லங்கேஸ்வரனான ராவணனை காராகிரகத்தில் போட்டு அவனுடைய அகங்காரத்தை சமிப்பித்து ஐஸ்வர்யபூர்ணமான ஆயிரம் கைகள் உடைய ஆயுதங்கள் ஏந்தி யுத்தம் பண்ணினவர் அல்லவோ அவர். அவர்கிட்ட போய் யுத்தம் பண்ணணும் சொல்லி இவன் நிற்கிறாரே இந்த கார்த்த வீரார்ஜுனன். நடக்குமா? யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமா? முடியலை. அவசானம் தன் கையில் இருக்கக்கூடிய கார்த்த வீரார்ஜுனன்ட்ட இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்தையே எய்து பார்த்தார். ஆனால் பரசுராமர்கிட்ட எதுவுமே செல்லுபடியாகலை. இது பார்த்ததும் சாட்சாத் மகாவிஷ்ணுதான் சக்கரே த்வய்யத வைஷ்ணவேபி விபலே புத்வா ஹரிம் துவாமுதா, ஹரிதான் மகாவிஷ்ணுதான் அப்படின்னு கார்த்த வீரியார்ஜுனனுக்கு புரிஞ்சுது. அந்த க்ஷணம் தியாயந்தம் சித சர்வதோஷம் அவதீஹி, சர்வ தோஷங்களும் காமக்ரோதாதிகளான தோஷங்கள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த கார்த்த வீரியார்ஜுன, அந்த அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆயிரம் கைகளையும் வெட்டி நிகிரகம் பண்ணினார். அப்படி பகவானுடைய கையிலேந்து தன்னுடைய பிராணம் போனதுனால பரந்தே பதம் பரமபதம் அடைந்தார் அந்த கார்த்த வீரியார்ஜுனன். பூயோ வர்ஷித ஹேகயாத்ம ஜகணைஹி தாத்தேஹ தேரேணுகா ஆக்ஞானா ஹிருதயம் நிரீக்ஷ பகுஷோ கோராம் பிரதிஜ்ஞாம் வஹன் தியானானீதரதாயுதஸ்வமகிருதா விப்ரத்ருஹ க்ஷத்ரிய திக்சக்ரேஷு குடாரயன் விஷிகயன் நிஹிக்ஷத்ரியா மேதினி. தன்னுடைய அப்பாவான அப்பாவுடைய மரணத்துக்கு அப்பாவுடைய உயிர் பிரிவுக்கு பிரதிக்கிரியை கூட பண்ணுறதுக்கு முடியாத யுத்த பூமியிலேருந்து ஓடி போயிருந்தார் ஹேஹய புத்திரன்மார் எல்லாரும். அப்போ தன்னுடைய அப்பா மரணம் அடைஞ்சுட்டா அப்படின்னு தெரியறது. அப்படி இருக்கிறத பரசுராமருடைய அந்த ஆசிரமத்தில் யாருமே இல்லாத வேளையில் அந்த ஹேஹயன்மார் தன்னுடைய அந்த பரசுராமருடைய அப்பாவை வதம் பண்ணுற. அப்படி தன்னுடைய பர்த்தா தன்னுடைய கணவர் மரணம் அடைஞ்சுட்டா இந்த க்ஷத்திரியர்களால் அப்படின்னு ரொம்ப துக்கம் பண்ணுறா. ஹிருதயம் ஆக்ஞானாம் அப்படின்னா நெஞ்சில் அடிச்சுக்கிறாளாம் அந்த ரேணுகாதேவி. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பரசுராமர் கோரமான பிரதிஜை எடுக்கிறார். என்ன அப்படின்னா, அம்மா நீங்கள் வந்து எத்தனை தடவை மார்பில் அடிச்சுட்டேலோ அத்தனை தடவை இந்த பூமியில் இருக்கக்கூடிய க்ஷத்திரியர்களை எல்லாரையுமே ஒழித்து கட்டுவேன். அப்போ எத்தனை தவணை அப்படின்னா 21 வாட்டி அந்த ரேணுகாதேவி மார்பில் அடித்துண்டாளாம். அப்படி அந்த பகவான் பரசுராமர் தியானம் பண்ணி ரதத்தை எடுத்துட்டு ஆயுதங்களை எல்லாம் வைத்து பூமியில் பூரா சஞ்சாரம் பண்ணி தன்னுடைய மழுவுனாலையும் பானங்கள்னாலையும்
அந்த பிராமண வைரிகளான க்ஷத்திரியர்கள் எல்லாரையும் நிகிக்ஷத்ரியாம் மேதினி எல்லாரையும் கொன்னொடுக்கினார். பூமியே க்ஷத்ரிய சூன்யமாச்சு, க்ஷத்திரியர்களே இல்லாம ஆயிட்டுறது. என்ன பிரதிஜை எடுத்திருக்காரு, தாத்தோ ஜீவன கிருந்திரபாலக குலம் த்ரிசப்த கிருத்வோ ஜயன் சந்தர்ப்பியாத சமந்த பஞ்சக மகாரக்த ஹ்ரதௌகே பித்ர யக்ஞேக்ஷ்மாமபி காஷ்ய பாதிஷு திஷன் சால்வேன யுத்யன் புனஹ கிருஷ்ணோ மும்னிஹ நிஷ்யதி திஷமிதோ யுத்தாத் குமாரைர் பவான். பரஷுராமர் தன்னுடைய பிதாவுக்கு ஜீவன் கொடுத்தார். மேலும் ராஜகுலத்தில் 21 வாட்டி அவர் ஜெயமடைந்தார். சமந்த பஞ்சகம் என்கின்ற பிரதேசத்தில் இரத்தஹிரதங்களால் பிதிருதர்ப்பணம் நடத்தினார். மேலும் யாக அவசானத்தில் ரித்திக்களாக இருக்கக்கூடிய கஷ்யபாதிகளுக்கு பூமியை பூரா தானம் பண்ணினார். அதுக்கப்புறம் சால்வ பூபனுமா அந்த யுத்தம் பண்ணலாம், சால்வேன யுத்தியன் புனக யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு தயாரானதும் அவர் வந்து இவா சால்வ பூப்பர்கள் எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் தான் கிருஷ்ணனுடைய கையால் தான் வதம் பண்ணப்படணும் அப்படின்னு, நீ இந்த இந்த அவதாரத்தில் எல்லாம் அப்படின்னு சனகாதிகர்கள்லாம் சொல்கிறார். அப்படி சனகாதிகளுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த யுத்தத்திலேருந்து பகவான் பரஷுராமர் மாறினார் அப்படிங்கிறார். நியஸ்யாஸ்திராணி மகேந்திர பூபிருதி தபஸ்தன்வன் புனர்மஜ்ஜிதாம் கோகர்ணாவதி சாகரேண தரணீம் திருஷ்ட்வார்த்திதஸ்தாபசை தியாதேஷ்வாச திருதானலாஸ்திரச்சகிதம் சிந்தும் ஸ்ருவக்ஷேபணாத் உத்சாரியோ திருத கேரளோ பிருகுபதே வாதேஷ சம்ரக்ஷமாம். அதுக்கப்புறம் தன்னுடைய அஸ்திரங்கள் எல்லாம் வேண்டா வைத்து மகேந்திர பர்வதத்தில் தபஸ் பண்ண போனார். அப்போது மகர்ஷிமாருடைய விண்ணப்பம் படி கோகர்ண பரியந்தம் உள்ள கரை பூரா வெள்ளம் மூடியிருந்தது. அந்த சமயத்தில் தியான மாத்திரத்தினாலேயே தன்னுடைய வில்லை தொடுத்து ஆக்னேயாஸ்திரம் கொண்டு பயமுடுத்தி அந்த சமுத்திரத்தை சுருவம்னா யாகத்தவி, அந்த சுருவத்தை எரிந்து ஜலத்திலேருந்து அந்த கேரளம் என்கின்ற ஒரு பிரதேசத்தை தூக்கி எடுத்தாராம். அப்பேற்பட்ட குருவாயிரப்பா, நீதானே பரஷுராமரா அவதாரம் பண்ணின, எல்லாரையும் பூபாரத்தை காப்பாத்தனம் என்று, பூமியை காப்பாத்தனம் என்று, அப்பேற்பட்ட குருவாயிரப்பா என்னையும் காப்பாத்த சம்ரக்ஷமா என்று இந்த பரஷுராம அவதாரம் ஸ்ரீ குருவாயிரப்பனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறார். நாராயணாகில குரு பகவன் நமஸ்தே.